Hi friends, welcome to me garden. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன். என்னடா இவங்க கடப்பரப்பி வச்சுருக்காங்களேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதெல்லாம் நம்மளோட மீ கார்டனுக்கான புது கலெக்ஷன்ஸ் தாங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் கன்னியாகுமரிக்கு போனப்போ நான் எடுத்துகிட்டு வந்தது எங்கள் ஊர் கலெக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன செடிகள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்றதை பார்க்கலாமானமோ. நிறைய விதைக்கிழங்குகளும், அப்புறம் இந்த வாட்டி கொஞ்சம் எங்கள் ஊர்லலாம் ஆர்கிட் அந்த செடி ரொம்ப இதுங்க ஃபேமஸ்ஸு, ஸோ அதுவும் எடுத்துகிட்டு வந்தேன். இதில் சுட்ட செடியும் இருக்குது. எங்கே போனாலும் ஒன்று சுட்டால் தானே நமக்கு திருப்தி. ஸோ அந்த வேலையும் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நான். இது தாங்க என்னோடய கலெக்ஷன்ஸு. இந்த வாட்டி எக்ஸலண்ட்டான ஒரு கலெக்ஷன். நானே எதிர்பார்க்கலை இவ்வளோ கலெக்ஷன் நான் கலெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளோட மாடி தோட்டத்தை இன்னும் அழகுபடுத்துறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் ஒன்றா பார்த்துடலாமா என்ன கலெக்ஷன்ட்டு? ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா அந்தோரியம். அந்தோரியம் வந்து இங்கே ஹைப்ரிட்டில் வருதுங்க, சின்ன சின்ன இலையாக பூக்கிறது. ஆனால் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கிற அந்தோரியம். இது வந்து நாலு கலருங்க, அதாவது லைட் பிங்க்கு, ஒயிட்டு, டார்க் பிங்க்கு, மெரூனுன்னு சொல்லிட்டு நாலு கலரு. சூப்பர்வா இதை நம்ம ரெடி பண்ண. இதோட இலை பார்த்திங்கன்னா நல்ல பெருசு பெருசாக இருக்குங்க, சேப்பங்கிழங்கு இலை மாதிரி வரும், சின்னதாலாம் வராதுங்க. இது ஒன்ஸ் வந்ததுன்னா திருப்பி செத்து போகாது. திருப்பி திருப்பி இடத்துலேருந்து குட்டி குட்டி செடிகள் வந்து முளைச்சிட்டு நமக்கு நிறைய வரும், அந்த செடிகள் வரும். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு கலெக்ஷன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் கேரளாவில் இப்போ வந்தது, கன்னியாகுமரியில் இருக்கிற நல்ல காரமான மிளகாய். இது பார்த்திங்கன்னா வழக்கம் போல் என்னோடய இதில் கார்டனில் பார்த்துருப்பீங்க அந்த க்ரீன் மிளகாய். இது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் காந்தாரி மிளகாய். ஓகேவா, இது இதோட சீட்ஸ்க்கும் நமக்கு தேவைன்றது தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா அரோட் கிழங்கு, எங்கள் ஊரில் கூவ கிழங்குன்னு சொல்லுவாங்க. இந்த வாட்டி நான் நிறையவும் சாப்பிட்டேன், ப்ளஸ் அதோடய விதைக்கிழங்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா சாம்பு, அதாவது சேம்பு கிழங்குன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது வந்து சேப்பங்கிழங்கு கிடையாதுங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்கும் இந்த கிழங்கு நம்ம அவிச்சோன்னா. ஆனால் ஒன்று இலை பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு இலை மாதிரி தான் இருக்கும். ஆனால் சேப்பங்கிழங்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும், இந்த கிழங்கு வழுக்கு வழுக்குன்னு இருக்காது. சூப்பர்வாக டேஸ்டியாக இருக்கும் இது. ஓகேவா, இது இப்போ எங்கள் ஊரில் புளிக்குழம்பு, அவியல் இந்த மாதிரி இதெல்லாம் போடுவாங்க, ப்ளஸ் அவிச்சியும் சாப்பிடுவாங்க உப்பு போட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட வெத்தலைவள்ளி கிழங்கு, அதாவது ஒயிட்டு ராசவள்ளி கிழங்குல வெள்ளை கலரோட இது. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா செழுகிழங்குன்னு சொல்லுவாங்க, அதோட விதைக்கிழங்கு. ஸோ எக்ஸ்பெஷலி இது தாங்க நானும் அதாவது செவ்வாழை வாங்கணும், நேந்திரம் வாழை வாங்கணும்லாம் ரொம்ப ஆசை. பட் ஆனால் நமக்கு ப்ராப்பராக அந்த ஊரோட மரம் கிடைக்கிறது இல்லை எங்கேயுமே, அதனால் இந்த வாட்டி போனதில். ஸோ இது ஒரு செவ்வாழை கண்ணு, இது வந்து கிழங்கு, இது வந்து நேந்திரங்காய் வாழை இருக்கலையே அதோட கிழங்கு. இது தாங்க நான் சுட்டது ரோட்டில் ஒரு வீட்டில் மல்பெரி செடி காம்பவுண்ட் ஓரமாக இருந்தது. எவ்வளோ காய்க்கு பிடிச்சிருப்பாருங்களேன், இவ்வளோண்டு கொத்தில் பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்துட்டேன். ஏன்னா மல்பெரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு குச்சி வச்சாலே சீக்கிரம் திருத்துறோம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த எனக்கு தெரிஞ்சே இந்த வருஷம் இந்த மரம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எப்படியும் ஒரு 25-30 வருஷமாக அந்த வீட்டில் நான் பார்த்துருக்குறேங்க. அதாவது அது ரோட் சைடாக இருக்கும், போகிற நேரம் வர நேரம்லாம் அந்த சைடு போக, நான் பஸ் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அதுலேருந்து இதுலேருந்து ஒரு நாலு காய் பறித்து சாப்பிடாம போகிறது கிடையாதுங்க. யார் வீட்டு மரமோ தான், பட் ஆனால் நிறைய காய்ச்சி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். ஸோ இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் இது தாங்க பார்த்தீங்களா, சின்னது தான், இலையே தெரியல, வெறும் காய் தான் இருக்குது. அதனால் இந்த வாட்டி என்ன இவ்வளோ நாளும் எனக்கு அதில் ஒரு குச்சி ஒடிக்கணும்னு தோணலை. பட் இந்த டைம் வந்து சார் நம்மளாம் கட்டிங்ஸ் எல்லாம் வச்சு எடுக்கிறதுனால எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது மல்பெரி கட்டிங்ஸில் வரும்னுட்டு. அதனால் இந்த வாட்டி தைரியமாக ஒடிச்சிட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்து நம்மளோட ஆர்கிட். இந்த இதுதாங்க அந்த ஆர்கிட்டோட ஃப்ளவர். இதில் வந்து நான் மூணு கலரு நாலு கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க, பிங்க்கு, எல்லோ, மெரூன் அண்ட் இந்த பர்பிள். ஸோ இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து முட்டைச்சாம்புன்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இப்போ சாப்பிட்றதுக்கு மாவு மாதிரி கிழங்கு, ஆனால் சின்ன சேப்பங்கிழங்கு மாதிரி வராது, சேம்பு மாதிரி அதாவது இது சின்ன சேம்பாக வரும், இந்த மாதிரி வரும். இது பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும், இந்த மாதிரி வரும். இது அதனால தான் இதுக்கு பேர் வந்து முட்டை சாம்புன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. ஓகேவா,
அப்புறம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வேலி ஓரங்களெல்லாம் ஒரு பிங்க் கலர் சங்குப்பூ மாதிரி இருந்ததுங்க. பட் நான் வருமா வரலையான்னு தெரியல. பட் நான் அந்த வேலி ஓரத்தில் இருந்ததையும் விடலை, பிடுங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? இது நான் சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்த வெள்ளை காய்ச்சி கிழங்கு, என்னென்னா வெள்ளை வெத்தல் வழி கிழங்குங்க. அதே மாதிரி இது செருகிழங்கு நான் சாப்பிட வாங்கிட்டு வந்தது. இது நம்ம விதைக்கு எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் இப்போ தான் அறுவடை பண்ணியிருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக, அதனால் இது எடுக்க முடியுமான்றது தெரியலை, பார்ப்போம். ஸோ இது தாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கன்னியாகுமரி ட்ரிப் கலெக்ஷன்ஸ். ஓகேவா? இது எல்லாத்தையுமே நான் இப்போது பாட்டிங் பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கிறேன். இப்போதைக்கு இது கிழங்குகளை நடலை நான். இது வந்து நம்ம பங்குனி மாதம் தான் நடணும், அது வரைக்கும் முளைக்க கோகோ பீட்டில் போட்டு முளைக்க வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ மல்பெரி, ஆர்கிட்டு இதெல்லாம் வந்து இப்போது நம்ம நடணும். இந்த கிழங்கெல்லாம் பாருங்கள் இப்போவே குறுத்து வந்துருச்சு. அப்படியே விட்டாலும் அது கொஞ்சம் காத்தாடாக வச்சாலும் அது வந்து கோகோ பீட் மேலே போட்டு வச்சோன்னா அது தன்னால் தேறி வந்துடும். அதனால் இருக்கட்டும், நம்ம பொறுமையாக இதை ரீபாட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சூப்பர் இல்லைங்க. இது விதைகளெல்லாம் கழுவி எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கு இந்த அந்தோரியெல்லாம் கண்டிப்பாக நட்டே ஆகணுங்க. அதனால் இப்போது இந்த வேலையை தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதோட அப்டேட்டெல்லாம் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மெயினாக அந்த மல்பரியெல்லாம் வேறு வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, பறித்து சாப்பிடணும். ஓகே, நல்லா அழகாக கொத்து கொத்தம் இந்த ஆர்கிட்குதுங்க, சூப்பர் கலரில். பட் இது எல்லா கிளைமேட்டுக்குமே சூட்டபிளாக வர ஒரு ஆர்கிட் தாங்க இது. ஸோ இதையும் நான் நடணும், பார்ப்போம். ஓகேவா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவலெல்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? என்னோடய கிவ்அவேவும் இருக்குது. ஸோ என்னோடய கிவ்அவேலையும் நீங்கள் வேணுன்றவங்க சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். அப்போ என்னோடய நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் அதில் எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க, என்கிட்ட நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறனால என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்தால் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப முக்கியங்க. ஓகேவா? உங்களோட அப்ரிஷியேஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, நான் இதெல்லாம் எப்படி சர்வே ஆகுதுன்றத வீடியோவையும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. ஹாவ் அ நைஸ் டே.